அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்றும் 12 ராசிக்கான நற்பழங்களையும் பார்க்கலாம் வாங்க. இன்று 4/8/2021 பிளவாண்டு ஆடி மாதம் 19 தேதி ஆகஸ்ட் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 11:15 முதல் 12 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை, யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. அனுசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம். லக்னம் கடக லக்னம். சூரிய உதயம் 6:04. இனி 12 ராசிக்கான நற்பலன்களையும் பார்க்கலாம் வாங்க. முதலாவதா மேசம் ராசிக்காரர்கள், இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும். உங்கள் முயற்சி மூலம் இலக்க அடைவீங்க. உங்களிடம் தைரியமும் உறுதியும் நிறைந்து காணப்படுது. இன்று தன்னம்பிக்கையோடு காணப்படுவீங்க. உங்கள் பணிகளை தத்துவத்துடன் முடித்து தருவீங்க. பணியிடத்தில் உங்கள் திறமையின் மூலம் நற்பெயரை எடுக்க வாய்ப்பு இருக்கு. இன்று அதிக பணப்புழக்கம் காணப்படும். புதிய முதலீடுகளில் பணத்தை சேமித்து பயனடையலாம். உங்கள் துணையிடம் அன்பாக இருப்பீங்க. அவரை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வீங்க. இதனால் நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். இன்று நல்ல ஆரோக்கியமும் தன்னம்பிக்கையும் காணப்படும். அதனை நீங்கள் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததா ரிஷபம் ராசிக்காரர்கள், இன்று வளர்ச்சி குறைவாக காணப்படும். பெரிய லட்சியங்களை அடைய இன்று சாத்தியம் குறைவாக இருக்கு. சிறப்பாக திட்டமிட்டால் இன்று வெற்றியை அடையலாம். உங்கள் மேலதிகாரிகளால் எதிர்பாராத தொல்லைகள் ஏற்படும். கடினமான பணிகள் காரணமாக வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. பண வளர்ச்சி திருப்திகரமாக இருக்காது. இன்றைய செலவுகளை சமாளிக்க இயலாது. திட்டமிட்டு செலவு செய்ய வேண்டும். உங்கள் மனதில் அசௌகரியமான உணர்வு இருக்கும். இது உங்கள் துணையுடனான உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் விரமாக இருக்கும். ஒவ்வாமை காரணமாக தொண்டையில் பிரச்சனை ஏற்படலாம். அதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த அறிவுறுத்தப்படுது. அடுத்ததா மிதுனம் ராசிக்காரர்கள், இன்று அமைதியாக மகிழ்ச்சியாக இருங்க. வெற்றி பெறுவதற்கு அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். நீங்கள் செய்யும் பணியில் உங்களுக்கு திருப்தி காணப்படாது. உறுதியுடனும் கவனமாகவும் பணியாற்ற வேண்டும். இன்று நிதி நிலைமை சிறப்பாக காணப்படாது. இது உங்களுக்கு சிறிது ஏமாற்றத்தை அளிக்கும். அதிக செலவுகள் செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படும். உங்கள் துணையிடம் சகஜமாக இருக்க இயலாது. அவரை வெளியிடங்களுக்கு கூட்டி செல்வதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். வயிறு உபாதைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பிருக்கு. சரியான நேரத்தில் உணவு உண்ண வேண்டும். கார உணவு வகைகளை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு. அடுத்ததா கடகம் ராசிக்காரர்கள், இன்று அமைதியாக இருக்க வேண்டிய நாள். தெய்வீக பாடல்களை கேட்பதன் மூலம் நீங்கள் ஆறுதலை பெறலாம். முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கணும். பணிசுமை அதிகமாக காணப்படும். உங்கள் சக பணியாளர்களின் ஆதரவு குறைந்து காணப்படுது. பெண் ஊழியர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. இன்று குறைந்தளவு பணம் காணப்படும். மேலும் பண இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை கண்காணியுங்க. உங்களுக்கு சில குடும்ப பிரச்சனைகள் காணப்படும். இதனால் உங்கள் பிரியமானவருடன் நேரத்தை கழிக்க இயலாது. உங்களால் முடிந்த அளவு அவருக்கு நேரம் ஒதுக்குங்க. தொற்று காரணமாக கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கு. தகுந்த மருத்துவ சிகிச்சை மேற்கொள்வது மேலும் சிறந்த பலனை தரும். சிம்மம் ராசிக்காரர்கள், இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். இன்று எடுக்கும் முக்கியமான முடிவுகள் நற்பலன்களை தரும். நீங்கள் குறைந்த நேரத்தில் விரையாக பணி முடிப்பீங்க. இது உங்கள் சக பணியாளர்களின் கவனத்தை ஈர்க்கும் விதத்தில் இருக்கு. நீங்கள் தொழில் சார்ந்த அணுகுமுறையை கையாளுவீங்க. இன்று அதிகளவு பணம் காணப்படும். அதை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீங்க. நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீங்க. இதனால் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியான தருணங்களை அனுபவிப்பீங்க. நீங்கள் வெளியிடங்களுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கு. நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பதன் காரணமாக இன்று முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீங்க.
அடுத்ததா கன்னிராசிக்காரர்கள். குறைந்த முயற்சியில் உங்கள் இலக்குகளை எளிதாக அடைவீங்க. இன்று நகைச்சுவை போக்கின் காரணமாக சிறந்ததை சாதிப்பீங்க. சிக்கலான பணிகளை கூட எளிதில் கையாளுவீங்க. இது உங்களுக்கு புதிய பணிகளை வழங்கப்படும். நீங்கள் அதனை விரும்பி செய்வீங்க. உங்களிடம் அதிக பணம் காணப்படும். எளிதில் சேமிக்க இயலும். எதிர்காலத்திற்கென சிறிது பணத்தை ஒதுக்குங்க. நீங்கள் உங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்கள் துணையிடம் நகைச்சுவை அணுகுமுறையை வெளிப்படுத்துவீங்க. இதனால் உறவு பிணைப்பு வலுப்படும். இன்று நீங்கள் மிகுந்த ஆற்றலுடனும் புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. உங்கள் நேர்மறையான போக்கு உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். அடுத்ததா துலாம் ராசிக்காரர்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று விஷயங்களை கையாளுவதில் நீங்கள் மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுது. இன்று சிறிதளவு பொறுமை அவசியம். இன்று அதிக பணிச்சுமை காணப்படும். ஆனால் முறையான திட்டமிடல் மூலம் சிறப்பாக செயலாற்றலாம். உங்கள் சக பணியாளர்களை புரிந்து நடந்து கொள்ளுங்க. சிறிய கடன் மூலம் உங்களுக்கு பணம் கிடைக்க வாய்ப்பிருக்கு. வரவு செலவு இரண்டும் கலந்தே காணப்படும். நீங்கள் உங்கள் துணையிடம் அன்பை வெளிப்படுத்துவீங்க. என்றாலும் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வு வளர சுமாரான வாய்ப்புகளே இருக்கு. இன்று பயணத்தின் போது இல்லைனா வாகனம் ஓட்டும் போதும் விபத்தை சந்திக்க நேரலாம். அதனால் எச்சரிக்கையாக இருக்க அறிவுறுத்தப்படுது. ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு. வீணா வெளியே செல்வதை தவிர்க்கவும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததா விருச்சகம் ராசிக்காரர்கள். விருச்சக ராசிக்காரர்களுக்கு இன்று சற்று சிரமமான நாளாகவே இருக்கு. இன்று பொறுமையும் உறுதியும் ரொம்பவே அவசியம். சரியான திட்டமிடல் ரொம்ப அவசியம். இன்று பணிச்சூழல் பரபரப்பாக காணப்படும். உங்கள் சக பணியாளர்களுடன் சில சிக்கல்கள் காணப்படும். உங்கள் பணிகளை திட்டமிடுவது நல்லது. இன்று அதிக பணியும் சேமிக்க இயலாது. அதிகரிக்கும் செலவினங்கள் உங்களுக்கு கவலையை அளிக்கும். உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையான விவாதம் காரணமாக நீங்கள் சிறிது குழப்பத்தோடு காணப்படுவீங்க. அமைதியாக இருக்கவும் உறவில் மகிழ்ச்சியை எப்படி தக்க வைத்து கொள்வது என்றும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவையற்ற விஷயங்களுக்காக உணர்ச்சி வசப்படாதீங்க. இதனால் உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும். அதனால் உணர்ச்சி வசப்படுதலை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டிருக்கு. ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்குது. இருந்தாலும் சற்று கவனமாக இருப்பது நல்லது. அடுத்ததா தனுசு ராசிக்காரர்கள். தனுசு ராசிக்காரர்கள், பிரார்த்தனை மற்றும் தியானம்தான் உங்களுக்கு வழிகாட்டும். அதன் மூலம் நீங்கள் மகிழ்ச்சி பெறுவீங்க. இன்று அனைத்தும் உங்கள் கையில் தான் இருக்குது. பணியிட சூழல் சவாலானதாகவும் போட்டியானதாகவும் காணப்படும். கடினமாக பணிகளை கையாளுவதை சவாலாக உணர்வீங்க. நிதிநிலைமை கவலையளிப்பதாக இருக்கும். பணப்புழக்கம் சீராக இருக்காது. இன்று செலவுகள் அதிகமாக செய்ய நேரலாம். இன்று உங்கள் துணையுடன் சுமூகமான உறவு காணப்படாது. தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடு காணப்படும். இன்று நல்ல ஆரோக்கியத்துடனும் அமைதியுடனும் காணப்படுவீங்க. பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம். இசை கேட்பதன் மூலம் மனதை அமைதியாக வைத்திருக்க முடியும். அடுத்ததா மகரம் ராசிக்காரர்கள். இன்று உங்களிடம் தைரியம் உறுதியும் காணப்படுது. இன்று வளர்ச்சி காணப்படும். தைரியமான மன வலிமை காரணமாக வெற்றி பெறுவீங்க. பணியிடத்தில் அபாரமான வளர்ச்சி காணப்படுது. பணியின் மூலம் ஆதாயம் பெற இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்று முக்கிய முதலீடுகள் செய்வதற்கு உகந்த நாளாக அமைந்திருக்கு. அதன் மூலம் மிகுதியாக பணம் கிடைக்கும். அதன் மூலம் நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியும் அடைவீங்க. நீங்கள் உங்கள் துணையுடன் நல்லுறவை ஏற்படுத்தி கொள்வீங்க. பிறருக்கு உதாரணமாக திகழ்வீங்க. அன்பு நிறைந்து காணப்படுவீங்க. இன்று மிகவும் ஆற்றலோடும் காணப்படுவீங்க. உங்களுடைய நேர்மறையான எண்ணங்கள் காரணமாக நீங்கள் இன்று திடமாக ஆரோக்கியத்தோடு காணப்பட வாய்ப்பிருக்கு. அடுத்ததா கும்பம் ராசிக்காரர்கள். இன்று நீங்கள் அமைதியான அனுசரணையான போக்கை மேற்கொள்ள வேண்டும். இதனால் வளர்ச்சி ஏற்பட வாய்ப்பிருக்கு. வெற்றியும் கிடைக்கும். இன்று பணியிட சூழல் கடினமாகவே காணப்படுது. இதனால் தவறுகள் நேரலாம். இதனை தவிர்ப்பது நல்லது. நிதிநிலைமையில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். இல்லைனா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கு. இன்று உங்கள் துணையுடனான உறவில் சுமூகமான சூழ்நிலை காணப்படாது. குடும்ப பிரச்சனை காரணமாக உங்கள் துணையுடன் வாக்குவாதம் ஏற்படலாம். தேவையற்ற கவலைகள் காரணமாக உங்களுக்கு தோள்கள் மற்றும் முதுகில் வலி ஏற்படவும் வாய்ப்பிருக்கு.
அடுத்ததாக மீனம் ராசிக்காரர்கள். இன்று சிக்கலான சூழ்நிலைகளை சமாளிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். அத்தகைய சூழலில் சிறப்பாக திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். விரைந்து பணிகளை முடிக்க உங்கள் சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். பணிகள் அதிகமாக இருப்பதால் கட்டுப்படுத்துவது உங்கள் கையை மீறி செயலாகிய இருக்கும். உங்கள் திறமையை பணியிடத்தில் வெளிப்படுத்த வேண்டியது ரொம்பவே அவசியம். சில தேவையற்ற சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டியிருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் பணம் செலவு செய்ய நேரலாம். சேமிப்பதற்கான வாய்ப்பும் குறையும். உங்களின் அகந்தை போக்கும் பிடிவாதமும் உறவின் நல்லிணக்கத்தை பாதிக்கும் வகையில் இருக்கு. சூழ்நிலைக்கேற்ப நீங்கள் உங்களை துணையுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்பட வாய்ப்பிருக்கு. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்த்து உடல் நலத்தை காக்க வேண்டும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்றைய நாளில் 12 ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமைந்திருக்கு அப்படின்றத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் பதிவிடுங்க. இதுபோல் பல சுவாரஸ்யமான தகவல்களை பெற நீங்கள் இன்னும் அறியாத தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.